நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமை அடி. Welcome back to my channel. So, நம்ம சூரியன் நடிச்சிருக்கும் கருடன் படம் பார்த்துட்டு அது ஒரு ரிவியூஸ்ல தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிட்டிக்குள்ள ஒரு பயங்கர பெரிய இடம் இருக்குது, செம்ம காசு. அந்த இடத்தை ஆக்கிரமிக்க டிசைட் பண்ற ஒரு மினிஸ்டர், சரிங்களா? இந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு கோயில் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அந்த கோயில நிர்வாகம் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உன்னி முகுந்தன் சாரும் நம்ம சசிகுமார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தப்போ ட்ரெயிலர்லேயே பார்த்திருப்போம். அந்த சொக்கேங்கிற கேரக்டர்ல நம்ம உன்னி முகுந்தன் சாருக்கு பயங்கர விசுவாசியான நம்ம சூரியன், சரி, இவங்க எல்லாம் சேர்ந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிலம் ஆக்கிரமிக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணும், அந்த ஒரு விஷயம் மினிஸ்டர் பண்ணாரா, அந்த இடத்தை ஆக்கிரமிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதைக்கலாம், சரிங்களா? தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே விறுவிறுவிறுவிறுவிறுன்னு போது ரெண்டே கால மணி நேரம் ரொம்ப படம் சாலிட் ஸ்க்ரீன் பிளே, நிறைய ஹை மூமெண்ட்ஸ், நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ், நிறைய தக்லை மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பயங்கர கிரிப்பிங்காக பயங்கர சூப்பராக வந்திருக்காங்க. ஸோ திரைக்கதை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ், ஒரு பக்கம் நம்ம சசிகுமார் அண்ணன், இன்னொரு பக்கம் மைம் கோபி அண்ணன், இன்னொரு பக்கம் உன்னிமுகந்தன் சார், இன்னொரு பக்கம் வந்துட்டு சசிகுமார் அண்ணனோட ஒய்ஃப் கேரக்டர் நினச்சவங்களாகட்டும், அண்ட் எக்கச்சக்க பேர் அந்த ஒரு யாரும் நம்ம சூரிய அண்ணனோட லவ்வர் ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க, எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் வழிவரிசை மேம் எல்லாமே பர்ஃபார்மன்ஸஸ் பிரித்து தள்ளுறாங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே. ஆனால் எல்லாத்தையும் அப்படி மீறி ஒருத்தர் நிற்கிறாரு நம்ம சூரியண்ண, மனுஷன் வேற லெவல் ஆக்டிங், சைக்கோ தனமாக நடிக்கிறாரு. அதாவது விடுதலை படத்தில் பார்த்த சூரியனை அதோட மூணு மடங்கு இந்த படத்தில் இருக்காரு. நீங்கள் பாருங்கள், ஐ எம் நாட் இவன் எக்ஸாஜரேட்டிங், வேற மாதிரி ஃபேன் ஆகிருவீங்க. அந்த மனுஷன் வெறித்தனமாக நினச்சிருக்காரு. சூரியனை வேற லெவல் ஃபேன் நான் ஆகிட்டேன், ஆல்ரெடி விடுதலையே ஆகிட்டேன். முன்னாடியே காமெடியெல்லாம் பிடிக்கும், அங்கங்கே கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகும், ஓகே, பட் ஆனால் பிடிக்கும். விடுதலையில் வேற லெவல் பர்ஃபார்மர் சூரியன் இருக்கிற ஃபேன் ஆனேன். இதில் அப்படியே அந்த அந்த பிளேஸ் அப்படி சிமெண்ட் பண்ணிட்டேன். வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னால் கண்ணு பட போது சுற்றி போடுங்க, வேற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆக்ஷன் ஆகட்டும், அந்த விசுவாசம் காட்டுற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், பிரில்லியன்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே பிரில்லியண்ட்டு. அண்ட் சூரியன்னு டாப் நாச், சொக்க சோலோவாக தாக்குறாப்புல அண்ட் அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது ரெண்டாவது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். மியூசிக் யுவன் சங்கர் ராஜான்னா சம்பவம் தியேட்டரில் வேற மாதிரி அடிக்குது. சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம்ஸ்லாம் கிளி, அதாவது ஒத்தப்பட வெறியாட்டம்லாம் சைக்கோத்தரமான ஒரு சோனில் வரும், ஒரு ஒரு மீன் ஒரு சுச்சுவேஷனில் வரும். தரம் மியூசிக் மிகப்பெரிய பாசிட்டிவ். தேர்ட் பாசிட்டிவ் அதை பார்க்குறேன், சினிமாட்டோகிராஃபி வளாண்டுருக்காருங்க மனுஷன் வேற மாதிரி. எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த புழுதி பறக்க ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல அந்த ப்ரௌனிஷும் அந்த ஆரஞ்சிஷ் கலரில் ஒரு டோனில் மெயின்டைன் பண்ணி ஒரு ஷாட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரேம்ஸு. அது போக ஏதோ ஒரு ஏதோ ஈரல் தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சூரியனை வந்துட்டு ஒரு இடத்துலருந்து கிளம்பி ஒரு டிவிஎஸில் வருவாப்பில், அந்த டிவிஎஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஷாட் வரும், அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி இருக்குது அந்த ஷாட்ஸ்லாம். சினிமாட்டோகிராஃபி வந்து அகேன் டாப் நாச், நீங்கள் போய் பாருங்கள் தியேட்டரில், பயங்கர சம்பவமாக இருக்கும். எடிட்டிங்கும் சரி, நம்மளுக்கு ஒரு சீன் நடந்ததுக்கப்புறம் அந்த நான் லீனியர் ஃபார்மேட்டில் போயிட்டு பேக் அண்ட் ஃபோர்த் வரது, சினிமாட்டோகிராஃபி விஷுவலி படம் பிரியுது அப்படின்னு சொல்லியானோ. அண்ட் தென் ஃபைனலி ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அமேசிங்காக இருக்குது. நம்ம ட்ரெய்லர் கட்டிலே காட்டியிருப்பாங்க, அதை தூக்கி ஒரு மனுஷன் அப்படி தூக்கி டம்மன் செங்கல் மேலே தலையை அடிப்பார். அதுவும் அந்த இடம் ஆகட்டும், மற்ற இடம் ஆகட்டும், கொஞ்சம் கோரி சீன்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு அந்த கை வெட்டுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரத்த திருச்சல் நிறையா இருக்கும் அங்கே பேசிக்கலாம், சரியா? ஆப்வியஸ்லி அந்த சுச்சுவேஷன் அப்படி அமையும், அது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரத்த திருச்சல் ரத்த பாய்ச்செல்லாம் ஜாஸ்தியாகும், அதுக்கு சில பேர் டிஸ்டர்ப் ஆகலாம். பட் ஆக்ஷன் என்ன தேவையோ அதுக்கு இருந்துச்சு, அண்ட் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லியிருந்தோம். ஓவரால் தியேட்டர்ஸில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் கருடன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் முடிஞ்சால் எல்லாம் நிறையா நிறைஞ்சிருக்கிற தியேட்டருக்குள்ளே போய் நல்லா கத்தி கூப்பாடு போடுற ஆடியன்ஸ் கூட பாருங்கள், யூ வில் லவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு சூரியண்ணா அவ்வளோதான், ஓகே, அப்படியே இருங்க திருஷ்டி வச்சிடறேன், ஓகே, காட் பிளஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். படம் வேற லெவல், கண்டிப்பாக தெரியல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவியூ முடிச்சுக்க பாருங்க. நன்றி, இதனோட ரிவியூ ஆன் கருடன், உங்கள் தச்சனங்களும் மறக்காம கான்வர்சேஷன் சொல்லுங்க, சார் வீடியோ முடிச்சுக்கா, நன்றி கூட சேர்க்கணும், சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.